سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சங்கையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய நடைமுறையின்படி அந்நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹு என்பது என்னுடைய வழிமுறை என்று சொன்னதன் அடிப்படையில் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய மிக உன்னதமான உயர்வான மஜ்லிஸில் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேரத்தினுடைய அருமை கருதி மிக சிறிய தகவலை, காலத்தின் கட்டாயமாக மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது. சமீப காலத்திலே நிறைய ஆய்வுகளை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளியிடுவார்கள். அதில் சமீபத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா, இன்று கணவன் மனைவியாக வாழ்கின்றார்கள். மனிதர்கள் கணவனாக மனைவியாக வாழ்றாங்க, குழந்தைகள் பெற்றெடுக்கின்றார்கள். குழந்தைகள் பெற்றெடுக்க தெரியும், குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது தெரியவில்லை என்பதை ஒரு ஆய்வு அறிக்கையாக குறிப்பிடுகின்றார்கள். இன்று நம்முடைய நாட்டிலும் கூட, தமிழகத்திலும் கூட இந்த பிரச்சனையை குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களாக இருக்கும் போது, இளைஞர்களாக இருக்கும் போது இஸ்லாமத்தினுடைய பாதையை விட்டும் தடம் மாறக்கூடிய நிலையில் நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நிக்காஹினுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக குர்ஆனிலே சொல்லிக் காட்டுவார். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், குழந்தை வளர்ப்பு என்பது
கருவுக்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்கின்றது. சமயமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி நிறைய நிறைய பேசி இருக்கின்றார்கள். ஒரே ஒரு தகவல், அவருடைய பேர குழந்தைகள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிக செல்லமாக வளர்ப்பார்கள். தோல் பட்டையை தூக்கி வச்சு திருமணம் நடந்து கூட்டிட்டு போவாங்க. நிறைய விளையாட்டு, நிறைய பேர நிலையத்திலே விளையாடுவார்கள். எல்லாமே நாயகத்திடத்திலே இருந்தது. அவர்களை போட்டு பார்த்துட்டார் கிடையாது. என்னை போன்ற ஒரு பார்ப்பனர் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்றாங்க. என்னுடைய மனைவி ஹதீஜாவை போன்ற சிறந்த பாட்டி இந்த உலகத்தில் இல்லைன்னாங்க. அந்த அளவுக்கு பேர குழந்தைகளை கொஞ்சினார்கள். அதே சமயம் கண்டிப்பும் இருந்தது. நம்ம இடத்துக்கு செல்லம் கொடுக்கணுங்கிற பேர்ல என் பேர பிள்ளை என் பையன் அப்படின்னு சொல்லி செல்லம் கொடுக்கும் பெயரில் நம்முடைய பிள்ளைகளே தவறான பாதைக்கு நாமே செல்வதற்கு காரணமாகி விடுகின்றோம். சிலர்தான் பேர பிள்ளைகளை கொஞ்சுவாங்க. தன்னுடைய நாக்கை எடுத்து பேர குழந்தைகளுடைய நாவல வைப்பாங்க. பேர குழந்தைகள் அதை தூக்குவார்கள். முத்தங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். எனக்கு கிடையாது. யார் முத்தம் கொடுக்கின்றார்களோ, முத்தம் கொடுப்பது என்பது நாம் ஒரு செயலாக நினைக்கின்றோம். குழந்தைகளை கொஞ்சுவது சொன்னாங்க. குழந்தையை கொஞ்சுவதும் கூட இபாதத் என்ன. குழந்தையை கொஞ்சுவதும் மனிதனுடைய செயல் மட்டுமல்ல, அதிலும் இஸ்லாம் வருகின்றது. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்திருந்தீர்களா? குழந்தைகளை கொஞ்சுகின்றீர்களா? உங்களுக்கு நன்மை இருக்குது என்ன? மனைவியை பார்த்து சந்தோஷத்தோடு பேசுறியா? அவரை பார்த்து சிரிக்கின்றாயா? அதற்கும் உனக்கு நன்மை இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவிலே விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூரமா போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் பாத்திமா நாயகி தேடி பார்க்கிறாங்க. எங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல தெருவிலே விசாரிக்கின்றார்கள். ஊருடைய ஒதுக்கு பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிச்சுக்கிட்டே போறாங்க. ஊருக்கு ஒரு ஒதுக்கு புறமாக விளையாண்டுகிட்டே ஊருடைய ஓர பகுதியில போய் மதீனாவுடைய எல்லையில ஒரு மலத்தடியில ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் தூங்கிட்டு இருக்கிறார். விளையாண்ட கலைப்புல போன இடத்துல அப்படியே தூங்கிடுறாங்க. இரண்டு பேர குழந்தைகளும் தோழிலே சுமந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. எழுப்புறாங்க, கேட்கிறாங்க. நாங்க விளையாண்டுகிட்டே இருந்தோம். ஊருக்கு வெளியே போகும்போது ஒரு பேரீச்ச மரம் ஈச்ச மரத்துல போய் நாங்க சாப்பிட்டோம் என்று உதட்டிலே உள்பகுதியிலே பேரீச்ச மரம் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பழங்களை உள்ளே இருந்து எடுத்து இது நமக்கு உரியது கிடையாது, அடுத்தவருடைய பொருளை சாப்பிடுவது கேட்காமல் சாப்பிடுவது ஹராம், பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது. குழந்தைகளுக்கு முதல் முதலாக கற்றுக் கொடுக்க வேண்டியது பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது எல்லாம் ஹராம், இது ஹராம். ஹலால் ஹராமுடைய வித்தியாசத்தை சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்த்தால் குழந்தைகளிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், கொஞ்ச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வது. அதே சமயம் மார்க்கம் என்று வந்துவிட்டார், ஷரியத் என்று வந்தால் ஷரியத்தை சரியாக சொல்லி அவர்களை கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் என்று இரண்டையும் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சந்தோஷத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் கண்டிப்பும் மார்க்கத்திற்கு முரணாக நடப்பதாக தெரிந்தால் எடுத்து சொல்வதும் நம்மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான மதினையிலே மணமக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒற்றுமையான சந்தோஷமான வாழ்வை வழங்குவானாக. உலகத்திலும் உலகத்திலும் மிக அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை பெற்ற ஜோடிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. நாம் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தோடும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரோடு மன மகிழ்வோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாழ்க்கை தானவானா இல்லாத அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.